வேடச்சந்தூர் அருகே மது அருந்துவதை கண்டித்த மனைவியை கத்தரிக்கோளால் குத்தி கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள வடமதுரை லக்கன் தெருவை சேர்ந்தவர் கருப்பையா. இவர் வடமதுரையில் டெய்லர் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு கற்பகம் என்ற மனைவியும் மூன்று மகள்களும் உள்ளனர். கருப்பையா அவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்து வந்துள்ளது. இதை கற்பகம் கண்டித்ததால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் கருப்பையா மது அருந்துவதை நிறுத்துவதற்காக ஈரோட்டில் கருப்பையா வீட்டிலிருந்த கத்தரிக்கோளால் சரமாரியாக குத்தி உள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த வடமதுரை போலீசார் கற்பகத்தின் உடலை கைப்பற்றி கருப்பையாவை கைது செய்தனர். மது அருந்துவதை தட்டி கேட்ட மனைவியை கத்தரிக்கோளால் குத்தி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.